அந்த பணம் எங்க இருக்குன்னு சொன்னா நம்மளால போய் எடுத்துக்கலாம். ஏதாவது இவங்க வாங்கி வச்சிருக்க வீடு ஏதாவது இருந்தா அந்த பத்திரத்தை காப்பியை கொடுத்தா கூட ஏதாவது தேர்தல் செலவுக்கு ஆகும். யாராவது ஒரு நபர் ஈழத் தமிழர்களின் மறுவாழ்விற்காக முத்துப்பாண்டியனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாய் இந்திய நாணயத்திற்கு ஒரு ரூபாய் அனுப்பியதாக ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நிரூபிச்சோம்னா நான் பொது வாழ்க்கையிலிருந்தே விடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நாங்க என்ன கேட்கிறோம், திராவிடத்தில் வலதுசாரி இடதுசாரி இருக்கா, இந்துத்துவத்தில் வலதுசாரி இடதுசாரி இருக்கா கிடையாது, அப்புறம் எப்படி தமிழ் தேசியத்தில் மட்டும் வலதுசாரி இடதுசாரின்னு எப்படி நீங்க வந்து வரையறை செய்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு எதிரி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் பல மேடைகளில் சொல்லிட்டோம், பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் கட்சி தொடங்கும் போதே சொன்னார், இன்னும் பத்தாண்டுகளில் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒழிக என்று தான் போச இருக்கும்னு சொன்னார். அது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் தேசியத்திற்குள் இவர்கள் போலி என்றால் எதை வைத்து போலின்றீங்க? தமிழ் தேசியத்தின் ஒரிஜினல் யாருன்னு சொல்லுங்கள். இவங்க தான் ஒரிஜினல்னு ஏதாவது ஒரு ஒரு ஒருத்தரை சொல்லுங்கள். யாரையுமே இருக்க மாட்டீங்க. தமிழ் தேசியம்னு பேரை கேட்டாலே திராவிடத்துக்கு எரியுது. திராவிடத்திற்கு என்ன எரிச்சல்னா, பிற மொழியாளர்கள் இங்கே வந்து சாதியாகவும் மதமாகவும் பிரிந்திருக்கிற தமிழன் மேலே ஏறி உட்காந்து தலைமை ஏற்று அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் மஞ்சள் குளிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அதை அவர்களால் தாங்கி கொள்ளவே முடியல. லகரம்பாய் ஸ்நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் மருது மக்கள் இயக்கத்திலிருந்து முத்துப்பாண்டி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட பல சூடான அரசியல் நிகழ்வுகளை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்க சார். வணக்கம். வணக்கம். நிறைய பணம் வச்சுருக்கீங்க, அதுவும் பல வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வருது. நாம் தமிழர் கட்சிக்கான ஃபண்டிங் எல்லாம் ரூட் பண்ணுறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ பதிவு, அதுவும் முன்னாள் புலிகள்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் வலையொலி பெரிய அளவில் ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்காங்க. தன்னிலை விளக்கமாக இந்த காணொலியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்லை பதிலடியாக நீங்கள் சொன்னாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய முகாந்திரம் என்ன, என்ன அடிப்படை? இல்லை அது ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால், நாம் தமிழர் கட்சிக்கு ஏதேனும் கருத்தியல் மோதலென்றால், நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு ஏதாவது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதற்கு உடனடியாக பதில் சொல்கிறது வந்து ரெண்டு பேர் தான் பதில் சொல்கிறோம். ஒன்று அண்ணன் கலைஞன் அவர்களும், இன்னொன்று மருது மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டி நான், ரெண்டு பேர் தான் வந்து இந்த இடத்துல, அதாவது அவங்க அரசியல் கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி வெளியிலிருந்து பேசுகிறவங்க நாங்கள் ரெண்டு பேர் தான். அதனால் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வன்மமாக அவர்கள் அதை செயல்படுத்துகிறாங்க. பணம் உண்மையிலேயே கோடிக்கணக்கில் எனக்கு வந்திருந்துச்சு, லட்சக்கணக்கில் வந்திருந்துச்சு, அதுவும் இந்த குறிப்பிட்ட விடயத்துக்காக, அதாவது ஈழத்தமிழர்களினுடைய மறுவாழ்விற்காக அனுப்பப்பட்ட நிதியாக இருந்து அந்த நிதியை கையாடி இருந்தேன்னா அது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது வந்து உலகம் முழுவதும் இருந்து பார்க்குற எல்லோருக்கும் நான் அறிவிக்கிறேன், யாராவது ஒரு நபர் ஈழத்தமிழர்களின் மறுவாழ்விற்காக முத்துப்பாண்டியனுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாய் இந்திய நாணயத்திற்கு ஒரு ரூபாய் அனுப்பியதாக ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நிரூபித்தோம்னா நான் பொது வாழ்க்கையிலிருந்தே விடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுன்றது சொன்னவங்களுக்கும் தெரியும், யார் சொன்னார்னு எனக்கு தெரியும், யார் இதை சொல்ல வைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது சொல்ல வைக்கிறவங்க ஒரு நாள் வருத்தப்படுவாங்க, வருத்தப்பட வைப்பேன், அவங்க என்னை சந்திப்பாங்க, சந்திக்கும் போது அவங்க வருத்தப்படுவாங்க, அதற்கான வேலைகளை நான் செய்வேன், அதில் எதுவும் மாற்றமில்லை. ஆனால் இது வந்து என்னென்னா, இதிலிருந்து என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா, என் மீது இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு வன்மமான செயலை பரப்புகிறாங்கன்னா இதே தான் அண்ணன் சீமான் அவர்களுக்குன்றதை மக்களுக்கு நான் உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது. அண்ணன் சீமானுக்கு 1500 கோடி சொத்து இருக்குது, அங்கே பங்களா இருக்குது, இங்கே நிலங்கள் இருக்குது, இந்த இசுசி கார் வந்துருச்சு, வீட்டை வந்து புதுப்பிச்சிட்டாரு, இப்படி 1000 கோடியை வந்து வெளிநாடுகளிலிருந்து சொத்து செத்துட்டாருன்னு. ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அவல நிலை என்னென்னு அவங்க வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா கூட அவங்களால முழுவதும் குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். அங்கே வாழ வெளிநாடுகளில் வாழ்கிற எல்லா ஈழத்தமிழர்களுக்கும் தெரியும், அங்கே உள்ள தமிழர்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு சூழலில் அவங்க அங்கே 1 லட்சம் சம்பளத்தை வாங்கி அந்த சம்பளத்தில் இங்கே 1,00,000 கோடியே எப்படி அனுப்ப முடியும்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து பொய் குற்றச்சாட்டுன்றதை தான் நம்ம திரும்ப சொல்லணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, 1 ரூபாய் இந்திய நாணயத்துக்கு கொடுப்பதற்கு தயாராக கொடுத்ததை ஆதாரம் காமிச்சாங்கன்னா நான் பொது வாழ்க்கையிலேருந்தே விலகிறதுக்கு தயாராக இருக்கேன். இதுக்கு மேலே என்ன தன்னிலை விளக்கம் அதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது வந்து புலிகளாக இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே எனக்கு தெரிஞ்ச நபர்கள், முன்னாடி இருந்த புலிகள் எல்லோருமே என்னை அழைப்படுத்தி பேசுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் என்னோட பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி உண்மையிலே ஏதேனும் ஒரு பொருளாதாரம் அவங்களுக்காக வந்திருந்த பொருளாதாரமாக இருந்தால் அவர் என்னை அழைப்படுத்தி பேசியிருக்கலாம், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்காமே, எங்கள் பணத்தை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கான முழு உரிமையும் அவருக்கு இருக்குது. அப்படி யாருமே பேசலை.
இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ ரஞ்சித் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இப்போ ரஞ்சித்துக்கு வந்த பணத்தை நான் வச்சுருக்கேன்னா ரஞ்சித் என்னை அழைப்படுத்தி பேசலாம், என் பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறக்கான உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அப்படி யாருமே என்னை தொடர்பு கொள்ள என்கிட்ட பேசலை. அவங்களா ஒரு காணொலியை தயார் பண்ணி வெளியிடுறாங்க. அதாவது வந்து இந்த காணொலி வெளியில் விடுறதுனாலையோ, முகநூலில் பல பேர் கருத்து சொல்கிறதுனாலையோ, எனக்கு எதிராக வந்து யாராவது ஒரு 10 பேர் பேசுகிறதுனாலே நாங்கள்லாம் ஓஞ்சு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க போல. ஏதாவது மூளையை கொஞ்சம் நல்லா சிறப்பாக செயல்படுத்துங்கன்னு சொல்கிறேன். பொய்யை சொல்கிறீங்க, தகுதியான பொய்யை சொல்லுங்கள். என்னை பலவீனப்படுத்துவதற்கான ஏதேனும் வேறு வேதா வேலை இருந்தால் செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான காணொலி போடுவதை தவிர்த்து விடுங்கள். இதிலெல்லாம் நான் தோற்று போக மாட்டேன்றதை தான் அவங்களுக்கு வந்து நான் இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த வாரம், அதாவது கேடிவிலலாம் சொல்லுவாங்க இந்த வாரம் அதிரடி வெள்ளி அப்படிங்கிற மாதிரி, இந்த வாரம் வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலே இருமுனை தாக்குதல் இல்லை, மும்முனை தாக்குதல் இல்லை, பலமுனை தாக்குதலாக இருக்கே. பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுடைய ஒரு வழக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்கு, காங்கிரஸாரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு இன்னொரு வழக்கு, இப்போது முத்துப்பாண்டி அவர்கள் மீது பலகோடி வழக்கு. என்ன இது, நாம் தமிழர் கட்சியை ஒரேடியாக அழிக்கணும் அப்படின்னு கிளம்பி? அது ஒன்றும் இல்லை. இப்போ 350 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டு வந்தும் 1000 கோடியை இங்கே செலவு செய்தும் தமிழ்நாட்டில் திமுக வென்று வந்தது எவ்வளோ ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா, வெறும் 3 லட்சம் வாக்குகள். ஆனால் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்க வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வாங்கின 30 லட்சம் வாக்குகளால் தான் இன்றைக்கி திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்குது. ஏற்கனவே சொல்கிறாங்கல்ல, திமுகவை தோற்கடிப்பதற்காக பாஜகிட்டேருந்து காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைத்து கொண்டே இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே நாம் தமிழர் கட்சி தான். நிறைய இடங்களில் அவங்க வந்து வென்றது புறாமே 3000 ஓட்டில், 4000 ஓட்டில், 5000 ஓட்டில் வென்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களையும் சராசரியாக 15,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்க வென்று போனதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம். இதுபோல் நீங்கள் நிறைய பேர் வென்றதற்கான காரணம் நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு தான் அதிமுக பல இடங்களில் தோத்ததற்கான காரணம். பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் தோத்ததற்கான காரணம் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் தான் அப்படின்றத நான் அவங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். இந்த திராவிட கும்பல் இருக்குல்ல, இந்த 32 அமைப்புகள் வைத்துக்கிட்டு கூட்டறிக்கை வெளியிட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி மேலே டெய்லி ஏதாவது அதை சொல்லிட வேணாமா இதை சொல்லிட வேணாமான்னு காலையில் எந்திரிச்சவனே தூங்கி எந்திரிச்சவனே பல்ல வளர்க்குறாங்களோ இல்லையோ, நேராக வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு எதையாவது பேசுகிறாங்க. அது ஏதோ பேசட்டும். அதாவது வந்து நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசுங்க. நாங்கள் வைக்கின்ற கொள்கைகளையும் கோட்பாட்டிலையும் நாங்கள் சொல்கிற தத்துவத்திலையும் ஏதேனும் ஒரு குறையை சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதில் இதில் பிழை இருக்குது அப்படின்னு பேசுங்க. அப்படி பேசுவதற்கு யாருமே தயாராக இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, பொது வெளியில் பேசுகிறோம், திராவிடரா தமிழரான்ற விவாதத்தையே உருவாக்கிட்டோம். இதற்கு மேலே அதில் என்ன இருக்குது? நான் என்ன கேட்குறேன், எங்களை நோக்கி நீங்கள் சொல்கிறீங்க வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். யார்? நாம் தமிழர் கட்சி வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். சில பேர் இடதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள்னு சொல்கிறாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை கேள்வியாக எழுப்புகிறேன். திராவிடத்தில் வலதுசாரி திராவிடமாக யாரை நான் பார்க்குறேன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வலதுசாரி திராவிட கட்சிகளாக நான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சவங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தல் களத்தில் நின்றுருக்குறாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 32 அமைப்புக்குள்ளே வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சனாதனத்துக்கு எதிரானதுன்னு நம்மளை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம், திராவிடத்தில் வலதுசாரி இடதுசாரி இருக்கா, இந்துத்துவத்தில் வலதுசாரி இடதுசாரி இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி தமிழ் தேசியத்தில் மட்டும் வலதுசாரி இடதுசாரின்னு எப்படி நீங்கள் வந்து வரையறை செய்கிறீங்க? எதை வைத்து வரையறை செய்கிறீங்க? உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு எதிரி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரு எதிரி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் பல மேடைகளில் சொல்லிட்டோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் கட்சி தொடங்கும் போதே சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒழிக என்று தான் கோஷம் இருக்கும்னு சொன்னார். அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைங்க, மக்கள்கிட்ட உண்மைத்தன்மையை வெளியிடுங்க, உண்மையாக பேசுங்கன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் இப்போ அண்ணன்ட்ட வைக்கிற குற்றச்சாட்டுக்கு அண்ணன் உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையும் பதில் சொல்ல மாட்டார். ஏதாவது பொதுக்கூட்டத்தை போட்டு பேசும்போது ஒரு 2 நிமிஷத்தில் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க இப்போ மாட்டிக்கிட்டது முத்து பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், நான் வெளியில் எல்லாத்துகிட்டையும் சொல்லுவேன், நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னோட பழகியவர்கள், என்னோட அரசியல் செய்தவர்கள், என்னோட போராட்ட களத்தில் நின்றவர்கள் அனைவருக்கும் முத்துப்பாண்டி யாருன்னு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், பகிரங்கமாகவே அறிவிக்கிறேன், 1 ரூபாய் இந்திய நாணயத்துக்கு யாராவது எனக்கு பணம் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நிரூபிக்க தயாராக இருந்தால் நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலக தயார்னு நான் அறிவிச்சிட்டேன். அந்த அறிவிப்பை வெளியிட்டவங்க என்னை குறித்து பேசுகிற வீடியோவை வெளியிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் வெக்கப்படணுன்றக்காக இந்த வீடியோவை பேசுகிறேன் நான். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கோர்த்து ஒரே மாலையாக தொடுக்கிறாங்க. அந்த மாலையின் பேர் போலி தமிழ் தேசியம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி போலி தமிழ் தேசியம் செய்கிறாங்க. தமிழ் தேசியவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு முரணை ஏற்படுத்தி பகைமை உருவாக்குறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. யார் போலி தமிழ் தேசியம், யார் ஒரிஜினல் தமிழ் தேசியம், அப்படி ஏதாவது வரையறை வச்சுருக்காங்களா? போலின்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ ரேடோ வாட்ச் இருக்குது, அதில் ஒரிஜினல் வரும், டூப்ளிகேட் வரும். ஒரிஜினல்னால் இது இதெல்லாம் இருக்கும், டூப்ளிகேட்னால் அதே மாதிரி இருக்கும், ஆனால் இதாக இருக்கும், அதுதான் போலி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், தமிழ் தேசியத்திற்குள் இவர்கள் போலி என்றால் எதை வைத்து போலின்றீங்க? சரி, ஒரிஜினல் யார்? தமிழ் தேசியத்தின் ஒரிஜினல் யாருன்னு சொல்லுங்கள். இவங்க தான் ஒரிஜினல்னு ஏதாவது ஒரு ஒரு ஒருத்தரை சொல்லுங்கள். யாரையுமே ஏற்க மாட்டீங்க. தமிழ் தேசியம்னு பேரை கேட்டாலே திராவிடத்துக்கு எரியுது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நாங்கள் பேசுவது இந்த மண்ணிற்கான அரசியல், இந்த மொழி மக்களுக்கான அரசியல், இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் பேசுகின்ற அரசியல், இந்த நாடு தமிழ் தேசம், இந்த தேசத்திற்கான அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன எரிச்சல் இருக்குது? திராவிடத்திற்கு என்ன எரிச்சல்னா, பிற மொழியாளர்கள் இங்கே வந்து சாதியாகவும் மதமாகவும் பிரிந்திருக்கிற தமிழன் மேலே ஏறி உக்காந்து தலைமை ஏற்று அவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் மஞ்சள் குளிச்சிட்டான். இப்போ நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அதை அவர்களால் தாங்கி கொள்ளவே முடியல. நம்ம இப்போ ஒரே ஒரு விடையும் சொல்கிறோம் பாருங்கள், தெக்க தேவரும் தேவேந்திரரும் ஒன்றா நின்றுட்டான், நான் தமிழர்னு நின்றுட்டான், வடக்க படையாச்சியும் பறையரும் ஒன்றா நின்றுட்டான், அதே போல் நாடாரும் கோணாரும் ஒன்றா நின்றுட்டான், செட்டியாரும் கவுண்டரும் ஒன்றா நின்றுட்டான். தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு எது அரசியல்? தமிழ்நாட்டிற்கு ரஜினிகாந்த்ன்ற ஒருத்தர் கட்சி தொடங்கவே முதலமைச்சராகவேன் பேசுவாரா? பேசுவதற்கு துணிச்சல் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஸ்டாலின் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு நான் இந்த பிலாங் த திராவிடியன் ஸ்ட்ரோக்குன்னு போட்டிருக்கார்ல, போடுவதற்கு தைரியம் வந்திருக்குமா? இல்லை வேட்பாளராக போட்டியிடும் போதே நான் தமிழரின் உரிமைக்காக நான் போராடுவேன் பேசியிருப்பாரா? ஓட்டு போட்டிருப்பான் நம்மளால? போட மாட்டான். அப்போ இங்கே என்னென்னா, தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலத்தை தாண்டி சாதியாகவும் மரமாகவும் பிளந்து பிரிந்து திராவிடரானின் இருக்கான், இந்தியரானின் இருக்கான், இப்போ தான் தமிழரா நிற்கிறதுக்கு தொடங்குறான். அதனால தான் அந்த பதட்டம் வருது. இந்தியத்துக்கும் அதான் பதட்டம், திராவிடத்துக்கும் அதான் பதட்டம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், திராவிடரா தமிழரான்ற போரை நாங்கள் தொடங்கி வச்சிட்டோம். நீங்கள் தமிழரா திராவிடரான்ற பக்கம் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த திராவிட இயக்கங்கள்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களே திரும்பவும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழர்களின் ஓர்மைக்காக, நாங்கள் தமிழர்கள்னு அவங்களும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எங்கள் பக்கம் வரணும்? ஒன்று தமிழர்னா எங்கள் பக்கம் வந்துடணும், திராவிடர்னா அந்த பக்கம் நிற்கணும். திராவிட அமைப்புகளாக இருக்கட்டும், திராவிடத்தோடு நின்றுக்கிட்டு நாங்களும் தமிழர்கள் தான், எங்களை தமிழர் இல்லைன்னு சொல்கிறது அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் தமிழராக இருந்தால் வந்துட்டு ஏன் திராவிடத்தோடு நிற்கிறேன்னு கேட்குறோம். அதுதான் இப்போ நாங்கள் அவர்கள்ட்ட கேட்குற கேள்வி. நீங்கள் போலி என்பதற்கு ஏதாவது ஒரு வரையறையை அவங்க வச்சுருக்காங்களா? ஏதாவது இவங்க போலி அப்படின்னு சொல்கிறதுக்கு எதையான வரையறை வச்சுருக்காங்களா? புத்தாம்பதுவில் ஏதாவது நான் ஒருத்தனை யாரை வேணாலும் திருடேன்னு சொல்லலாம். திருடேன்னு சொன்னால் ஆதாரம் சொல்லணும். எதை திருடுனா, எப்படி திருடுனான்னு சொல்லணும். சொன்னால் தானே திருடேன். சும்மா பத்தாம்பதுல திருடேன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அதுபோல தான் போலி என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க. இப்போ என் மீது வைக்கிற குற்றச்சாட்டுக்கே யாராவது ஆதாரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களான்றது தான் என்னோடய கேள்வி. யாராவது அப்படி தயாராக இருந்தீங்கன்னா, அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு தயாராக இருந்தீங்கன்னா நிரூபிங்க. இது போன்ற பணம் விவகாரங்களில் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு இந்த விஷயத்தை ஈழத்தமிழர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. நாம் தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலை, ஈழத்தமிழர்களுடைய உரிமை அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. உங்களுடைய பதில்? எதை கொள்ளையடிக்கிறாங்க? கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறவங்க, இப்போ நீங்களே கேட்குறீங்க, கொள்ளையடிக்கிறீர்கள் என்ற கேள்வி மட்டும்தான் வைக்கிறீங்க. எதை கொள்ளையடித்தவங்க வைக்கணும்ல? மக்கள்கிட்ட இருந்து 30 லட்சம் ஓட்டை தான் கொள்ளையடிச்சிருக்கேன், வேறு ஒன்றத்தையும் நாங்கள் கொள்ளையடிக்கலை. அந்த 30 லட்சம் ஓட்டை கொள்ளையடிச்சது தான் இங்கே பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. அது வந்து திராவிட கட்சியினுடைய ஓட்டு தான் இந்த 30 லட்சம் ஓட்டம். இந்த 30 லட்சம் ஓட்டை அவங்க கொள்ளையடிச்சிட்டாங்கல்ல, இந்த 30 லட்சம் நாளைக்கு 3 கோடியாக மாறிச்சுன்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட போயிருமே, நம்ம இனிமேல் அதற்கான இருப்பு வச்சுக்க முடியாதுன்ற ஒரு பதட்டம் தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் ஈழத்தில் போராடியவன், தனிநாடு கேட்டு போராடிய தலைவன். அந்த தலைவரை நீங்கள் வந்து பேசாமல் நிறுத்த வேண்டும், அந்த இன உணர்வை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும்னு நினச்சா நீங்கள் ஒன்று தலைவரை டேமேஜ் பண்ணி பார்த்தாங்க. இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவரை வந்து கொச்சைப்படுத்தி அவங்க நிறைய ஊடகங்களில் பேசினாங்க, நிறைய இது பண்ணாங்க. நீங்கள் வந்து கலைஞரை பேசினால் நாங்கள் தலைவர் பிரபாகரனை பேசுவோம்னு பேசினாங்க, வெளிப்படையாக பேசினாங்க, திராவிட இயக்கங்களே பேசினாங்க, அதுக்கப்புறம் மறுத்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. நம்ம என்ன கேட்குறோம், அந்த தலைவரை வந்து ஒழிக்கணும்னு நினச்சாங்க, அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சாங்க, அதை நாங்கள் முடியல அடித்து உடச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈழத்தமிழர்கள்
நம்முடைய அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி பேசுகின்ற அரசியல். ஈழ விடுதலையை அங்கே முன் வச்சு மையமாக வைத்து இவர்கள் இங்கே அரசியல் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதனால் வந்து ஈழத்தமிழர்கள்லாம் உதவி செய்கிறாங்க. அந்த ஈழத்தமிழர்கள் உதவி செய்கின்ற பணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நம்ம ஏதாவது பொய்யை பரப்புவோம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஈழத்தமிழர்கள் எல்லோரும் இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கின்றவ இப்போ 1,00,000 பேர் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 பேருமா காசு கொடுக்க போகிறாங்க. அதில் யார் வெல்குட்டாக இருக்காங்களோ அவங்க விரும்புனா கொடுப்பாங்க. அதுவும் ஒரு காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் எப்போவுமே ஈழத்தமிழர்கள் வந்து எப்படின்னா அவங்க தங்களினுடைய தேவைகளுக்காக தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுடைய தேவை இங்கே எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய இங்கே அவங்களுக்கான எந்த விதமான அரசியல் தேவையும் இல்லை. அப்போ இது வந்து அவங்க வந்து நம்ம மீது வைத்திருக்கிற அன்புனால் நம்ம தலைவரை பற்றி பேசுகிறாங்கன்றதுக்காக ஏதேனும் உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்வதை எல்லாமே வந்து ஈழத்தமிழர்கள் தான் எல்லாம் உதவி செய்யும். இங்கேருந்து ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலிருந்தும் புதுக்கோட்டையிலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் திருவாரூர்லேருந்தும் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பிழைக்க போயிருக்கான்ல அந்த தமிழன்தான் அவனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த கட்சிக்காக அங்கே கட்சி நடத்தினான். நாம் தமிழர் கட்சிக்காக அந்தந்த நாட்டில் கிளை வைத்து கட்சி நடத்தி கொண்டு அந்த கட்சியிலிருந்து சேமித்து அவன் இன்சார்ஜில் ஒரு ஒரு தொகுதிகளை தத்தெடுத்து அவன் வேலை செஞ்சான். அதுதான் இந்த தேர்தலில் அவர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. அது இப்போ நான் வந்து இப்போ பஹ்ரைன் நாடுனா அந்த நாடு ஒரு ரெண்டு தொகுதியை தத்தெடுத்து கொண்டுச்சு. இந்த தொகுதிக்கான செலவுகளை துண்டறிக்கை அடித்து கொடுக்குறது, சுவரொட்டி அடித்து கொடுக்குறது, அந்த தொகுதியினுடைய வரவு செலவு கணக்குகளை பார்வையிடுவது, இப்படி வந்து நாங்கள் வேலைகளை பிரித்து கொடுத்து வேலை செஞ்சோம். அப்போ என்ன நினைக்கிறாங்களா இவங்க, ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க, அதனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இதை பேசணும்னா அவங்க தரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு தப்பு கணக்கு போட்டு பேசுகிறாங்க. உண்மையிலேயே அது தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு இனிமேல் நல்லா புத்தியோடு சிந்திச்சு பேசுங்க, எங்களை வீழ்த்துவதற்கு வேறு ஏதேனும் யுக்திகளை பயன்படுத்துங்க. இதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. முத்துப்பாண்டி கிட்ட என்ன இருக்குதுன்னு என் கூட பழகிறவங்க, என்னோட வாழ்கிறவங்க, என்னோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் முத்துப்பாண்டியோட நிலைமை என்னென்னு. முத்துப்பாண்டி எதற்காக உழைச்சிக்கிருக்கான்னு தெரியும். பணம்தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா நான் திமுகவுக்கு போயிருப்பேன், அதிமுகவுக்கு போயிருப்பேன், பிஜேபிக்கு போயிருப்பேன். நான் எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் மருது மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். பணம் தான் எனக்கு பிரதானமாக இருந்தால், பணம் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா திமுகவுக்கு போனால் என்னை சேர்த்துக்க மாட்டேனா, அதிமுக போனால் என்னை சேர்த்துக்க மாட்டேனா, பிஜேபிக்கு போனால் என்னை சேர்த்துக்க மாட்டேனா, எங்கே போனாலும் பேசுவேன்ல முத்துப்பாண்டி. ஒரே விஷயந்தான், இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் சம உரிமை வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்று போராடுறேன். அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. பேசட்டும், எத்தனை நாளைக்கு பேச போகிறாங்க, நம்மளை பேசிக்கிட்டாவது இருக்கட்டும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பேசுவதை காது கொடுத்து கேளுன்றோம். நம்ம பல பேரை பொறாமப்பட வச்சுருக்கோம், அது மட்டும் நல்லா தெரியுது. பொறாமப்படுங்க, இன்னும் கொதிச்சலுங்க, நல்லா பைக்கெட்டில் வந்து பிளட் ப்ரெஷர் மாத்திரை வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு கொதிங்க. அதுதான் என்னுடைய இது. நான் மகிழ்ச்சியோடு இதை வந்து எதிர்கொள்கிறேன். இன்னொன்று, இது போன்ற குற்றச்சாட்டுகளை நல்லா பலமாக வைங்கன்றேன் நான். அதாவது என்னென்னா, உண்மைத்தன்மையோடு ஆதாரங்களோடு வைங்க. நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இது ஈழத்தமிழர்களின் பிரச்சனையாக இருப்பதால், ஏற்கனவே நான் போராளின்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த காரணத்திற்காக நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. உலகம் முழுவதும் ஏற்கனவே தம்பிகள்லாம் தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, ஏனே இது ஒரு விஷயம், நீங்கள் வேறு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அவங்க போய் பிக்காளி பயில்கள் அவங்கள போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், தம்பி நம்ம இதுக்கு எதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அண்ணன் வந்து பதில் சொல்ல மாட்டார், முத்துப்பாண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அதனால் பதில் சொல்லி தான் ஆகணும், பதில் சொல்லுவோம் அப்படின்றக்கா தான். சரி, நல்லதோ கெட்டதோ நம்ம பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், பேசிக்கிட்டே இரு, உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கிறேன் அல்லவா, அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. முத்துப்பாண்டி இதுக்காகத்தான் உழைச்சான், என்னை பேசு, நான் பேசுகிற கருத்தை கேளு, உன் எரிச்சலாடா, அதுக்காக தான் பேசுகிறேன். பேசிக்கொண்டே இருப்போம், இன்னும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 5 வருஷம் இருக்குது, இன்னும் திமுக என்னென்னலாம் பாடுபட போதோ இனிமேல் தான் தெரியும். தொடர்ந்து விவாதிப்போம்னா இன்னும் நிறைய தலைப்புகளில். உங்களுடைய நேரத்திற்கும் தகவலுக்கும் நன்றி. சரி தம்பி, அந்த பணம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளாவது போய் எடுத்துக்கலாம், எங்கே வீடு வாங்கி வச்சுருக்காங்கன்னு நம்ம பேர் அந்த பத்திரங்கத்திரம்லாம் கொடுத்தோம்னா ஏதாவது தேர்தல் செலவுக்கு ஆகும். இப்போ அடுத்து மாநகராட்சி தேர்தல் வேறு இருக்கா, அடுத்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். ஏதாவது இவங்க வாங்கி வச்சுருக்க வீடு ஏதாவது இருந்தால் அந்த பத்திரத்தை காப்பியை கொடுத்தா கூட நம்ம பாட்டுக்கு போய் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் கேட்டு கூட அதை விற்றுட்டு கூட ஏதாவது வியாபாரம் பார்க்கலாம். அப்படி ஏதாவது வந்ததுன்னா தம்பியை மறந்துடாது, அவசியம் லகரம் யூடியூப் சேனலுக்கு ஒரு தொகை இருக்குது. அப்படி ஏதாவது ஆதாரம் வந்து ஏதாவது இடத்த கொடுத்தாங்கன்னா நம்ம லகரம் யூடியூப் சேனலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு டொனேஷனை கொடுத்துருவோம். விடுங்க, நன்றி.